28ஆம் தேதி 12 வட்டங்களில் அம்மா திட்ட முகாம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநெல்வேலியில் 5ஆம் கட்ட அம்மா திட்ட முகாம் வரும் 28ஆம் தேதி 12 வட்டங்களில் நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. அதன்படி திருநெல்வேலி வட்டம் நரசிங்கநல்லூர், ராதாபுரம் வட்டம் பரிவிரி சூரியன், அம்பாசமுத்திரம் வட்டம் ஜமீன் சிங்கம்பட்டி, நான்குநேரி வட்டம் திருக்குறங்குடி, சேரன் மகாதேவி வட்டம் பாப்பாக்குடி, பாளையங்கோட்டை வட்டம் நொச்சிக்குளம், சங்கரன் கோவில் மருதப்பபுரம், ஆலங்குளம் வட்டம் கழுநீர்குளம், திசைன்வளை வட்டம் கோவன்குளம் ஆகிய இடங்களில் அம்மா திட்ட முகாம் நடைபெறுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை மற்றும் நிறுத்தம் செய்யப்பட்ட முதியோர் உதவித்தொகை, மறுபரிசீலனை விண்ணப்பம் உட்பட சமூக பாதுகாப்பு திட்டங்கள், உழவர் பாதுகாப்பு அட்டை, நில தாவாக்கள், சாலை வசதி, குடிநீர் வசதி போன்றவை அம்மா திட்ட முகாமின் போது பொதுமக்கள் மனு அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி டவுன் மந்திரமூர்த்தி மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். முதுகலை தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். பள்ளி கல்விக்குழு செயலாளர் மந்திர கணேசன் முன்னிலை வகித்தார். பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் MP கலந்து கொண்டு 60 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி சிறப்பித்தார். முதுகலை பொருளியல் ஆசிரியர் கார்த்திகேயன் நன்றி கூறினார். மாநில செயலாளர் ராஜேந்திரன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, நெல்லை மாவட்டத்திற்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் புதிய நிர்வாகிகளை அதன் தலைவர் அர்ஜுன் சம்பத் நியமித்துள்ளார். அதன்படி மாநில செயலாளர்களான தனசிங், தூத்துக்குடி வசந்தகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சரியாக அறிவிப்பு செய்துள்ளோம் என்று கூறினார். மருத்துவமனையில் 2வது தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு அக்னி சிறகுகள் சார்பில் சித்த மருத்துவத்தின் தந்தையான அகஸ்தியர் மற்றும் திருமூல சிலைக்கு வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் MP கலந்து கொண்டார். பொது மருத்துவ துணைத் தலைவர் பேராசிரியர் மனோகரன் வரவேற்புரையாற்றினார். முதல்வர் நீலாவதி தலைமை தாங்கினார். துணை முதல்வர் விக்டோரியா முன்னிலை வகித்தார். நெல்லை கூட்டுறவு இணைப்பதிவாளர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னிட்டு சித்த மருத்துவம் மற்றும் மூலிகை பயன்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மூலிகை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு பயன்பெற்றனர். நெல்லையில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய சித்தர்கள் தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தேசிய தினத்தை முன்னிட்டு சித்த மருத்துவம் மற்றும் மூலிகைகளின் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மூலிகை கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது.
இந்த மூலிகை கண்காட்சியில் டெங்கு, பன்றிக் காய்ச்சல், வாதநோய், சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல நோய்களை தீர்க்கும் 300க்கும் மேற்பட்ட அரிய மூலிகைகள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த மூலிகை கண்காட்சியை பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டு பயன்பெற்றனர். இதனைத் தொடர்ந்து சித்த மருத்துவத்தின் வளர்ச்சி, மனித வாழ்வில் மூலிகையின் அவசியம் குறித்த சிறப்பு கருத்தரங்கமும் நடைபெற்றது. தெரியுமா வீட்டில்? இந்த மூன்று மருத்துவ இந்த மூன்று குடத்தை நம்ம வந்து எடுத்து இன்னும் மீண்டும் மக்கள் செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் செய்ய போறோம், தாராளமும் செய்கிறார். நல்ல ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரி, அதாவது மக்கள்கிட்ட இந்த மருத்துவத்தை கொண்டு போய் மக்கள் மையப்படுத்த குடிக்கிறாங்கல்ல, அப்ப என்ன முதலாளி அது வரைக்கும் வாய்நாளி வாய்ப்பு வச்சுகள் இருந்து வேறொரு நோயில குணமாக போதால் இன்னும் இந்த மருத்துவம் உயர்ந்து இருக்கிறது. இன்னைக்கு இந்த மாவட்ட அறிவு மையத்துல சித்த மருத்துவம் ரெண்டாவது சித்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்திலிருந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சித்த மருத்துவர்களும் இணைந்து நமது நெல்லை சயின்ஸ் சென்டரில் வைத்து இன்றைக்கு சித்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த சித்திர தினத்தில் 300க்கு அதிகமான மூலிகைகளை வைத்துக்கொண்டு மக்களுக்கு கண்காட்சியாக அதை காட்டி அதனுடைய பயன்களையும் நாங்கள் எழுதி வைத்து அவர்களுக்கு சொல்லி விளக்கம் சொல்லி அடுத்த தலைமுறைக்கு இந்த மூலிகை பயன்பாடு சித்த வைத்தியத்தை கொண்டு போவதற்கு நாங்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இந்த முயற்சி உள்ளது. இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது வர்ம சிகிச்சை, தொக்கண சிகிச்சை, அது மட்டும் இல்லை நூற்றுக்கணக்கான மூலிகைகள், அதன் பயன்கள், இந்த மூலிகைகளை நாம் வைத்து நாம் எப்படி நம்முடைய உடம்பை வலுவாக்கவும் நம்முடைய எதிர்காலத்தில் நாம் எப்படி நோய் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த முறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், இப்போ பார்க்கும்போது அதிகமான டெங்கு காய்ச்சல் மற்றும் பன்றிக் காய்ச்சலுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. இங்கே கூட நாங்கள் பன்றிக் காய்ச்சலுக்கும் நிலவேம்பு டெங்கு காய்ச்சலும் பயன்படக்கூடிய நிலவேம்பு, தழுதாலை, பற்படகம், நொச்சி போன்ற அரிதான மூலிகைகளை கூட நாங்கள் வைத்து மக்களுக்கு அதை காட்டியுள்ளோம். தொடர்ந்து இதே மாதிரி மூலிகை கண்காட்சிகளை அவர்கள் அதை தெரிந்து கொண்டு தொடர்ந்து சித்த வைத்தியத்துக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்து நம்ம பழைய பாரம்பரிய வைத்தியத்தை அவர்கள் தொடர்ந்து பயன்பெற்று எந்த விதமான பின்விளைவோ பக்க விளைவோ இல்லாமல் அவங்களுடைய நீடி ஆயுளுடன் வாழ்ந்து அவர்கள் வளம் பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மார்கழி மாதத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு சன்னியாசி கிராமம் பகுதியில் ஆய்குடி குமார் பாகவதர் கலந்து கொண்டு பஜனைகள் பாடி பொதுமக்களை வேப்பில் ஆத்தினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். Thank you.
Thank you.